நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கேரளாவுக்கு தினசரி லாரி மூலமாக கடத்தி ஆட்டையை போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா முக்கியமான விஷயம் சொல்லிட்டு தினசரி செய்தி சொல்லிகிட்டு இருக்கேன். ஏதாவது எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்டில் இருந்தாலே தினமும் 100 லாரி 200 லாரி போகுது. இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீ அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, கிட்டத்தட்ட முக்கியமான விஷயந்தான். ஏன்னா தமிழகத்தில் எல்லா மக்களுக்கும் தெரியுது கேரளாவுக்கு தமிழகத்தில் இருக்கிற மலைகளை உடச்சி திருடி கொண்டு போகிறான்னு. ஆனால் எந்த ஒரு கட்சியும் இதை பற்றி வாய் திறக்கலை. திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சும்மா போலி போராளிகளை வச்சு அப்பப்போ பேசிச்சுது. திமுக ஆட்சியில் இருக்குது, இப்போது பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜக எவன் எக்கெடுக்கிட்டால் போனால் எனக்கு ஊரில் இருக்கிற கோவில்கள் தான் முக்கியம், எனக்கு சங்கிய அரசியல் தான் முக்கியம்னு இருக்குது. காங்கிரஸ் எங்களுக்கு பிரதம வேட்பாளரே இல்லை, நாங்கள் என்னையா பண்ணுறது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்குது. கம்யூனிஸ்ட் எவனாவது உண்டியல் குழுக்கெல்லாம் உண்டியலில் சில்லற போட்டாங்கன்னா அதை வாங்கி திங்கிறது ரெடியாக இருக்குது. பாமக எங்களை அதிமுக கூட்டணியில் இல்லை பிஜேபி கூட்டணியில் சேர்த்துக்கோங்க, நாங்கள் எங்கேயாவது சிக்னல் கிடைக்கட்டும் காத்திருக்கிறோம்யான்னு சொல்லிட்டு கூட்டணிக்காக உட்காந்துருக்குது. பிசிகா கடைசி வரைக்கும் தனித்தொகுதியில் தான் நிற்போம்ங்கிறத அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்குது. இப்படி எந்த ஒரு கட்சிகளுமே நாட்டில் நடக்கிற இயற்கை வழக்குள்ள எதிர்த்து பேசாமல் சீட்டு பேரமும் நோட்டு பேரமும் கூட்டணி பேரமும் பேசுகிற முடிவில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் இயற்கை வளங்களை கேரளாவுக்கு திருடிட்டு போகிறாங்க. இது வந்து சரி கிடையாது. நம்ம நாட்டில் இருக்கிற மலைகளை பூரா கேரளா குடச்சிட்டு போகிறேன், அங்கே மலைகளே இல்லாத நாடுனா பரவாயில்ல, ஆனால் அவ்வளோ மலைகள் மலைனாலே கேரளா தான். அப்படி இருக்கிற போது அவ்வளோ மலைகளையும் உடச்சிட்டு போகிறானே, ஃப்ராடுக்கார பயிலுக அப்படின்னு சொல்லிட்டு களம் இறங்கி போராடுது ஒரே ஒரு கட்சி, சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியில் எல்லா மாவட்டங்களும் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பத்மநாபபுரம் தொகுதியில் அதிகமான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பத்மநாபபுரம் தொகுதியில் நிறைய விபத்துக்கள், இந்த லாரி போகிறதுனால நிறைய விபத்துக்கள் நடக்குது. சென்டர் மீடியேட்டன் அந்த பேரிகேட் இருக்குல்ல, அதில் வந்து லாரியை விட்டு ஏற்றிடுறாங்க. அப்படி விபத்து நடந்துகிட்டே இருக்குது. போக்குவரத்து காவல்துறை ஊழியர் இந்த விபத்தில் இறந்துருக்கிறாரு போன மாதம். தினசரி எப்படி பார்த்தாலும் ஒரு விபத்து நடந்துருது. லாரி ஒன்று லாரி பிரேக் டவுன் ஆகி நிற்கிறது, அது இல்லாமல் சென்டர் மீடியேட்டன் பேரிகேட்டில் மோதுறது, இது இல்லாமல் வந்து ஆளுகள் மேலே ஏற்றி கொள்வது, இந்த மாதிரியான வேலைகளை மணல் மலை திருடர்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திருடரவன் யாரான்னு பார்த்தா திமுக அதிமுக கூட்டணி கட்சிக்காரன் தான். அந்த லாரிகள்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து விட்டுருக்குறான். இப்படி தான் போய்கிட்டு இருக்குது நிலைமை நாட்டில். இப்போது இந்த மாதிரியான கேள்விகளை பத்மநாபபுரம் தொகுதியிலிருந்து அதிகமான குரல்கள் எழுக ஆரம்பிக்குது. இந்த நடக்கிற சம்பவங்களை வீடியோ பதிவுகளாக எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறாங்க, எழுத்து பதிவுகளாக போடுறாங்க. சோசியல் மீடியாக்களில் எந்தெந்த ரூபங்களில் கொண்டு வர முடியுமோ பொது வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாங்க. இது அரசியலாக்கப்படுது எங்களுக்கு, இதனால் நாளைக்கு ஒரு ஓட் பேங்க் பாதிக்கும்னு அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்து பெர்சனலாக ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான மறைமுக உத்தரவு கொடுத்துருக்காரு. அதில் அந்த பத்மநாபபுரம் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்ட சீலன் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் வீடியோக்கள்லாம் நம்மகிட்ட வரல, ஆனால் செய்திகள் வந்து நம்முடைய வாட்ஸ்அப் செய்திகளில் வந்திருக்குது. பத்மநாபபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய சீலன் அவர் வந்து உண்மையிலே மிகப்பெரிய களப்போராளி, பாதுகாக்கப்பட வேண்டியவர். நாம் எல்லாரும் எந்த தொகுதிக்கு வர்ற தேர்தலில் ஓட்டு போடுறோமோ இல்லையோ பத்மநாபபுரம் தொகுதியில் அவரை தேர்ந்தெடுத்து அனுப்பணுங்கிறத என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட். எல்லா தொகுதியும் நாம் தமிழ் கட்சி வெல்லணும், அது நம்ம எல்லோரும் விரும்புகிறது. ஆனால் களத்தில் நின்று அவ்வளோ திருடர்கள் மத்தியில் அவ்வளவு மலை திருடர்கள், அதானி கௌதம் அதானிங்கிற ஒரே ஒரு தனி முதலாளிக்காக ரெண்டு ஸ்டேட்டு சிஎம்மும் புத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் தாசில்தார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் புத்திக்கிட்டு இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் கையெழுத்து போட்டாச்சு, உள்துறை அமைச்சர் கையெழுத்து போட்டாச்சு, கௌதம் அதானின்னு ஒரு தனி ஒரு மனிதன் வெளிங்கத்தில் துறைமுகம் கட்டுறதுக்கு 99 வருஷத்துக்கு அவனுக்கு லீஸ் கொடுத்தாச்சு. அப்போ அவனுக்கு கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை மீற முடியாமல் நிதித்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் திணறிக்கிட்டு இருக்கிற நிலமையில், ரெண்டு ஸ்டேட்டு சிஎம்மும் திணறிக்கிட்டு இருக்கிற நிலமையில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் களத்தில் நின்று மக்களுக்காக போராடுது. இந்த சாலை விபத்துக்களை கண்டித்து போராடுது. இவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறதுனால இவங்க சின்ன பசங்க இந்த வேலைலாம் பண்ணுறாங்க, இவங்கள நசிக்கிறோம் அப்படின்ற முடிவை முதலாளிகளிடத்திலிருந்து மந்திரிக்கு உத்தரவு வருது, மந்திரிகளிடத்திலிருந்து செயல்படுத்தப்படுது. கௌதம் அதானி அப்படின்ற முதலாளிகளுக்காக திமுக வேலை செய்யுது. முதலாளித்துவத்தை எதிர்க்கிறோம்னு சொல்கிற கம்யூனிஸ்ட் பொத்திக்கிட்டு இருக்குது. நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும், இங்கே மலை திருடர்களை தடுக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் சீமான் மட்டும்தான். அந்த சீமான் இடத்துல பக்கபலமாக நிற்கிற சீமான் தம்பிகளை நாம் பலப்படுத்தணும். இந்த பத்மநாபபுரம் தொகுதி பாதுகாக்கப்பட வேண்டிய தொகுதி. இங்கே நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது, அதெல்லாம் திருடி கேரளாவுக்கு கொண்டு போயிட்டானா இங்கே ஒன்றும் இருக்காது. பாலைவனம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக களத்தில் நின்று போராடுற ஒவ்வொரு தொகுதியினுடைய உறவுகளுக்கும் நீங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவு கொடுக்கணும். இணையதளங்கள் வாயிலாவது குறைந்தபட்சம் குரல்களை எழுப்பணும். சேவ் கன்னியாகுமரி அப்படிங்கிற ஹேஷ்டாக் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் மக்கள் அதெல்லாம் மறந்துட்டு அடுத்து அஜித் வந்துட்டாரா விஜய் கட்சி துவங்கிட்டாரான்னு பார்த்துட்டாங்க.
நேற்று கட்சி தோங்கின விஜய் கூட உறுப்பினர் சேர்க்கையில் மும்முரம் காட்டுறாரு, சிஏஏ என்ஆர்சி விவகாரத்தில் பேசுறாரு, ஆனால் கன்னியாகுமரியை பற்றி பேசுறதில்ல. கன்னியாகுமரியில் மீசை வச்ச ஆம்பளைங்க யாரும் விஜய் கட்சியில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கட்சியிலேருந்து வெளியே வந்துருங்க. ஏன்னா உங்கள் ஊர் பிரச்சனையை பேசாத அவெல்லாம் கட்சி தொடங்கி என்ன பண்ண போகிறான்றதை நீங்கள் வந்து இணையதளங்களில் குரல் எழுப்ப ஆரம்பிங்க. ஏன் இந்த வாரத்தையே அழுத்தம் திருத்தம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, குறைந்தபட்சம் யார் குரல் எழுப்பியும் இந்த பிரச்சனை தீரலை, ஆனால் விஜய் எழுப்புனா பிரச்சனை தீரும் அப்படின்னா அப்படியாவது அவருக்கு அவருடைய காதுகளுக்கு கொண்டு போங்க. கௌதம் அதானி எதிர்க்கிற அளவுக்கு உங்கள் தளபதிக்கு தில் இருக்கான்னு பார்ப்போம். சரி, மனசில் பட்டதை சொல்லிட்டேன். மலை திருடர்களை காப்பாற்றுறதுக்கு இங்கே அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக வேலை செய்யுது. யாருக்காக? ஒரு தனி மனிதனுக்காக. ஒரு முட்டாப்பைய ஒருத்தன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிறாங்க, தேர்தலே போட்டியிடாத ஒருத்தர் ராஜ்யசபா அமைச்சராக வந்து இராணுவ அமைச்சராகி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகி பொருளாதார என்ன அது என்ன பொருளாதார மண்டலம் அப்படின்னு ஒரு இடத்த அறிவித்து அதுக்கு என்ன செய்கிறாங்க, கையெழுத்து போட்டு விடுறாங்க. தேர்தலில் போட்டிக்கிட்டு இருந்தால் வழி தெரியும், வாக்காளர்கள்ட்ட எப்படி பேசுகிறேன்னு தெரியும். ராஜ்யசபா சீட்டிலே காலத்தை ஒப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நிதித்துறை அமைச்சராக மாறிடுறாங்க, நிதித்துறை அமைச்சராக மாதிரி கையெழுத்து போடுறாங்க. அந்த மொட்டை மண்டையை என்ன நடக்குன்னு தெரியாத நாட்டில் அவன் பாட்டுக்கு அமைச்ச ஸ்டேட்டை மட்டும் பார்த்துட்டு மற்ற ஸ்டேட்டில் இவன் எக்கெடுக்கிட்டு போனால் பரவாயில்லன்னு நினச்சிட்டு அவனும் ஒப்புதல் கொடுத்துட்றான். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நடக்கிற பிரச்சனை இதுதான். ஒரு உள்துறை அமைச்சரவையில் போட்ட கையெழுத்தையும் நிதித்துறை அமைச்சரவையில் போட்ட கையெழுத்தையும் எதிர்த்து தமிழகத்தில் ரெண்டு ஸ்டேட்டு சீஃப் மினிஸ்டரும் தமிழகம் கேரளா ரெண்டு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் லெட்டர் பேடு கட்சின்னு மற்றவங்களால் கிண்டல் பண்ணப்படைய கட்சி கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி களத்தில்ன்னு போராடுது. இதையும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியல, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன், நான் வந்து இவருக்கு தான் கமலஹாசன் சொன்ன கட்சி தான் ஓட்டு போட போகிறேன்னா நாடு நாசமாக போகிறத இவனால் தடுக்க முடியாது. மனதில் பட்டதை சொல்லிட்டேன். இதற்கு பிறகும் மலை வளங்களை யார் திருடுறா எதுக்கு திருடுறான்னு தெரியல அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக திருடிட்டு இருக்காங்க, எதுக்கு திருடுறான் அப்படின்னு தெரியவே இல்லைன்னா கொஞ்சமாவது அரசியல் கற்றுக்கங்க அப்படின்ற சொல்ல விரும்புகிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.